சரவணன் வந்து புதுசாக ஒரு தொழிலில் வந்து வராரு, அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். நம்ம சென்னை பாட்டின் யூடியூப் சேனல் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைஃப்பில் மேலே மேலே முன்னேறணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுறங்க. சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர்? குன்றத்தூர். பேர் சரவணன். ஆ, எப்படி பார்த்தீங்க, எப்படி வந்தீங்க? அதான் யூடியூப் மூலமாக தான் பார்த்து வந்தேன். சரிங்க, சரிங்க. அதில் நிறைய பேர் வண்டி ஓட்டி நல்லா கற்றுக்கினேன், அண்ணன் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால் எனக்கும் கொஞ்சம் சரி கற்றுக்கலாம். அதனால் கற்றுக்கினா அது ஒரு ஆட்டோ ஓட்டினா ஒரு தொழில் ஒரு இன்கம் வரும். ஓகே, 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 ஓகே. சரிங்க, இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஆ, நல்லா கற்றுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, தனியாக ஓட்டிடுவீங்களா இப்போது? ஓட்டுவேன், அதுவும் முந்திரி உங்களை வச்சு தான் ஓட்டிட்டு வந்தப்போ கூட. சரி சரி, அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சுல்ல? வந்துச்சு, வந்துச்சு. ஓகே, நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க. நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே இதெல்லாம் ஆயில் மாற்றணும், வண்டி இதுமாதிரி ஸ்டேரிங் இருக்கணும் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. சரிங்க, சரிங்க. இப்போ தைரியம் வந்துச்சு. தைரியம் வந்துச்சு, தைரியமாக ஓட்டிடுங்க. எல்லாம் ஓட்டிடுவோம், ஓட்டிடுவோம். சரிங்க, சரிங்க. இப்போ அஞ்சு நாளில் கற்றுக்க முடியுமா? நிறைய பேர் கேட்குறாங்க. அது என்ன சொல்கிறீங்க, கற்றுக்க முடியுமா? கற்றுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இதில் வந்து கவனம் மொத்தமாக நம்ம ஓட்ட முடியும் அப்படின்ற கவனம் இருக்கணும் முதல்ல. எதனா சந்தேகம்னா ஆனால் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்ட கவனம் மொத்தமாக ஆட்டோ ஓட்டுறதுல இருக்கணும். ஓகே, ஓகே. ஏதோ கிளாஸுக்கு போகிறோம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு சரி எதுவுமே டவுட்டும் கேட்காம அண்ணா சொல்கிறாரு எதை கேட்டுக்கிட்டு அப்படி வண்டி ஓட்டின்னு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கவனம் மொத்தமும் ஆட்டோ ஓட்டணும், நம்ம ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வண்டி ஓட்டினோன்னா கற்றுக்கலாம், கண்டிப்பாக கற்றுக்கலாம். அஞ்சு நாளில் கற்றுக்கலாம், கற்றுக்கலாம், கற்றுக்கலாம். ஆமாம், சரிங்க, சரிங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். நான் இது வரைக்கும் நான் எந்த சென்னை சிட்டிலையும் சரி எந்த ஊர்லேயும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓட்டி கற்றுக் கொடுக்குறாங்களான்னு தெரியல. சரி, சரி. ஆனால் இது இது எனக்கு தெரிஞ்சு நல்லது, மற்றவங்களுக்கும் ஒரு ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நிறைய பேர் கொஞ்சம் பேர் எந்த வேலை செய்யலான்ட்டு நிறைய பேர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சிட்டியில். அதுமாரி நீங்கள் இருந்து இது மாதிரி கற்றுக் கொடுத்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு தொழில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டுற தொழில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். சரி, நல்லா எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லிக் கொடுத்ததில். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஃபஸ்ட்டு கிளாஸுக்கும் இப்போ லாஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கும் நான் டிஃப்ரெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது. தைகிரி வந்திருக்கு எனக்கு, ரெண்டாவது கிளாஸ்லேயும் கொஞ்சம் தைகிரி வந்துச்சு. இருந்தாலும் அஞ்சாவது கிளாஸ் இப்போ முடிவு அடைகிற நேரத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு, வண்டி ஓட்டணும் நம்மளும் அப்படின்ட்டு. சரிங்க, சரிங்க, சரி, ஓகேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பார்த்துங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. பாய். இப்போ மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி. உங்கள் பேர் என்ன? சரவணன். சரவணன், ஓகேங்க, தேங்க்யூ.